ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் இது உங்கள் சினிமா ரசிகர் நான் உங்கள் சினிமா ரசிகர் இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பரமபத விளையாட்டு அப்படின்னு ஒரு படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் டேரக்டாக ரிலீஸ் பண்ணாங்க ஸோ எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் ஃபோர்டீன்த் தமிழ் புத்தாண்டு அதுக்காக டேரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ண படம் தான் பரமபத விளையாட்டு அது ஒரு தமிழ் புத்தாண்டு ஃபீஸ்டா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும் ஏன்னா அந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியாக தான் இந்த படம் இருக்குது ஸோ படத்தோட டேரெக்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கே திருஞானம் அப்படின்றவர் தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு படத்தோட லீட் ரோலே எடுத்து பார்த்தோன்னா த்ரிஷா மேம் அவங்களாம் அவங்களோட அறுபதாவது படம் அப்படின்றது கேட்டு இந்த படத்துக்கு சேரும் ஸோ இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டீசெண்ட் த்ரில்லராக தான் படம் இருக்குது ஒரு பொலிட்டிக்கல் சேட்டரோட சூப்பராக எடுத்திருக்காங்க அந்த அரசியலை எப்படி இன்வால்வ் பண்ணி கடைசியில் எப்படி முடிக்கணும் அப்படின்றதெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க கடைசியில் ஹீரோ மாதிரி ஒருத்தர் வராரு அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா விஜய் வர்மா அப்படின்றவரால் ஒரு கேப் டிரைவர் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட ஆக்டிங் இஸ் குட் டு பேட்டர் கொஞ்சம் நல்லா கிண்டல் பண்ணி செம்மையாக பண்ணியிருந்தார் அவரோடது தென் வந்து நந்தா தெரியும் அவர் நிறையா படம் நினச்சிருக்காரு ஸோ அவர் தான் ஒரு நெகட்டிவ் ரோல் தான் சொல்லணும் அது தெரியாமல் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக தான் கொண்டு போகிறாங்க தான் ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுறாங்க ஸோ டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரெலாம் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது போய் பார்க்கணும் எப்போ வேணாலும் தென் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு ஓவராக இண்டஸ்ட்ரியில் பிடிச்ச கேரக்டர்லாம் அவர் வருவார் ரிச்சர்ட் ரிஷி அவர் தான் தெரியுல திரௌபதி படத்தோட ஹீரோ அவர் தான் ஸோ அவரும் இந்த படத்தில் டேவிட் அப்படின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்காரு எனக்கு அவருக்கா அவரையும் உடனே ஓ ஒவ்வொரு நடிச்சிருக்காருன்னு பார்த்தா பட் அவருக்கு நிறைய ஆக்டிங் சீன்ஸ் இந்த படத்தில் இல்லைனாலும் ஒரு சும்மா ஒரு கிட்னாப்பர் மாதிரி வராரு வந்து சூப்பராக பண்ணிட்டு போகிறாரு அவரோட அந்த அவரோட அந்த நிக்கிற ஸ்கில்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை ரிச்சர்ட் ரிஜி ஷோ அவர் தான் பண்ணியிருக்காரு ஸோ சூப்பராக பண்ண அவரோட ஓலை தென் அடுத்து வந்து அடுத்து வந்து பார்த்தோன்னா நிறையா பொலிட்டீஷியன்ஸ் மாதிரி நிறைய பேர் கேரக்டர்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே அந்த பொலிட்டிக்கலுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க தென் த்ரிஷா மேமுக்கும் அவங்களும் ஒரு மக அது அந்த ரெண்டு பேரோட கோஆர்டினேஷன் அது வந்து சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தாய் மகள் பாசம் மாதிரி சூப்பராக கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில் அடுத்து பார்த்தோன்னா எடுத்த உடனே இன்ட்ரஸ்டிங் ஃபேக்டராக தான் க்ரியேட் பண்ணுறாங்க அதாவது ஸ்க்ரீன் ப்ளே ஒரு மெயின் பிளஸ்ன்னு சொல்லணும் அதாவது முதல் நடந்ததையும் அதுக்கப்புறம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கதையும் மாற்றி மாற்றி போட்டு ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேவாக இன்ட்ரெஸ்டிங் ஊற்றிற மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காங்க திருஞானம் சார் தென் வேல ராமமூர்த்தி சார் அவர் தான் இந்த படத்தில் வந்து ஒரு குட் பொலிட்டீஷியன் ரோல் பண்ணியிருக்காரு செலியன் அப்படின்ற கேரக்டரில் அவர் ஒரு நல்ல பொலிட்டீஷியன் எப்பட்ருக்கணுமோ அதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருந்துட்டு அவர் அந்த பொலிட்டீஷியனை போட்டுருந்தா என்ன பண்ணுவாங்க இந்த நாடு அப்படின்றது வந்து சூப்பராக பண்ணி ஒரு நல்ல பொலிட்டிக்கல் படமாக தான் இந்த படம் வெளில வந்திருக்கு ஸோ பரமபத விளையாட்டு அப்படின்னு டைட்டிலில் கேட்கும்போதே ஒரு கேம் மாதிரி தான் படம் போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் பட் கிட்டத்தட்ட அது கேம் மாதிரி தான் மாற்றி மாற்றி யா யாருன்றதை கண்டுபிடிக்கும் ஸ்லாக் அண்ட் அதாவது படத்தோட அது எதுக்கு அதை வச்சுருக்காங்கனாலே பாலிடிக்ஸ் அப்படின்ற சொல்கிறாங்க ஸோ பாலிடிக்ஸ் இஸ் அ ஸ்னாக் அண்ட் லேடர் கேம் அப்படின்னு நந்தா சார் ஒரு டைலாக் மாதிரி கூட சொல்லுவார் ஸோ அதனால தான் அந்த படத்துக்கு பரமபத விளையாட்டு அப்படின்னு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கே மாதிரி போகும்னு நினச்சோம் பட் ஆனால் படம் எப்படி போச்சு அப்படின்னா கடைசியில் எப்படி யார் அந்த செலியன் சாரை கொன்னது அப்படின்றதா இது பட் பார்த்தோன்னா கடைசியில் நல்லா ஒரு அண்ட் டான்ஸ் வரும் முடிச்சு செம்மையாக பண்ணியிருப்பாங்க ஸோ உடனே போய் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் பரமபத விளையாட்டு படத்தை பாருங்கள் மியூசிக்கும் சூப்பராக இருக்குது படத்துக்கு வாட்ச் த்ரிஷாவோட அறுபதாவது படம் ஸோ உடனே போய் பாருங்கள் பரம ஓவரால் இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஸோ படம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆனாலும் த்ரில்லிங் ஃபுல்லாக தான் ஸ்டார்ட் ஆகுது பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்தாலும் போக போக யார் அதை கொன்னது யார் அந்த ரீசன் ஆஃப் அந்த ரீசன் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய் கடைசியில் சிம் காம் சம் காமெடி ஃபேக்டர்லாம் அந்த விஜய் வர்மா வந்து பண்ணி படத்தை ஒரு நல்ல கன்ஃபேஷ் பண்ணி செம்மையாக பண்ணியிருக்காங்க ஸோ உடனே போய் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் பாருங்கள் பரமபத விளையாட்டு தேங்க்யூ